Hello viewers, I am Aitli. In 12 Cbse Max Differential Equation like exercise 9.4 or third sum in the video la paaka porom question paarenga. Find the general solution kuduthirukanga dy by dx plus y is equal to namalukku 1 nu solirukanga. Idu general solution na x y da venum namalukku indha mari dy dx varakudadu. So dy dx edukkanona idai integration panna da idu pogum. So integration direct ah pannalama nu kettingna abadi panna mudiyadhu ena with respect to enna abindrathu da indha keela irukirathu inge nama integration pandrathukku munadi idu variable separable pannom. Variable separable na all variables um ore side separate pandrathu da variable separable. Ipo y indha pakkathula irukku okay ana dx irukku inge kuda dx irukka koodad equal to on the side dx um indha side dy ah irundha better ah irukum. Now dx in the side எடுத்து போக முடியுமானா மொத்தமா பை இருந்தா தான் ஃபுல்லா ரெண்டுத்துக்குமே சேர்த்து பை dx இருந்தா தான் அந்த சைடு எடுத்து போக முடியும் அதனால நான் dx அங்க எடுத்து போறதா தான் முதல்ல இந்த y ஏ தான் அந்த சைடு எடுத்து போணும் சோ dy by dx is equal to 1 - y ஆயிடும் இப்போ dx இந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல போய்டும் அதே நேரத்துல இது மொத்தமா நான் கீழ கொண்டு வந்திரலாம் சோ dy by 1 minus y is equal to inga dx vandu mele poidum ipo pathina y ella ore side la vanduchu x kuda constant term o illa coefficients o la varalam ana y ella or side la varanum avlo dhaan rule ipo nama rendu side me integrate panna porom integration pathina dy by something irukku power 1 irukna nama direct ah the log nu ezhudhikka mudiyum eppadi d 1 by x ku nama log x ezhuduvomo adhe maari dhaan idu so where power 1 irundhuchna nama idha log 1 minus x ने எழுதிக்கலாம் sorry x க்கு பதில் y இருக்கு 1 minus y எழுதிக்கலாம் by inner function differentiation பண்ணோம் inner function பாத்தீங்கன்னா இது உள்ள இருக்க ஃபங்ஷன டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 வரும் so இது minus by 1 minus 1 வந்து நம்ம இது minus னு எழுதிக்கலாம் இங்க இதோட டிஃபரன்ஷியேஷன் பாத்தீங்கன்னா sorry integration பாத்தீங்கன்னா x plus c னு ஆயிடும் இப்போ நெகட்டிவ் சைன்ல இது இருக்க கூடாது சோ நெகட்டிவ் சைன் ஈக்குவல் டு இந்த சைடு ரெண்டுமே கொண்டு போடுங்க சோ log mod 1 minus y is equal to minus x minus c னாயிடும் எப்பவுமே x க்கு இருக்க இடத்துல தான் நம்ம c ஏ போடணும் இது தோ இன்டகிரேஷன் பண்ணாலும் x இருக்க இடத்துல தான் c போடணும் இப்போ minus x minus c போடணுமா இப்போ log எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க log ஒரே சைடுல இருக்கு அப்படினாலே log one side ல இருந்துச்சுனா இது எக்ஸ்பிரன்ட் ஃபார்முக்கு மாத்தணும் எக்ஸ்பிரன்ட் ஃபார்முக்கு எப்படி மாத்தணும் அப்படினு பாத்தீங்கன்னா log a பேஸ் b இருக்கு அப்படினு பாத்துங்க a பேஸ் b இருந்து ஈக்குவல் டு c இருக்கு இப்படி ஒரு ஃபார்முல இது இருக்கு இது வந்து லாகரிதமிக் ஃபார்ம் னு சொல்வாங்க இந்த லாகரிதமிக் ஃபார்மை எக்ஸ்பிரன்ட் ஃபார்முல மாத்தறதாண்டா பேஸ்ல இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு போகும் சோ பேஸ்ல இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுனா இது பவர்ல போய்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேஸ் இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது இது பவர்ல போய்டும் சோ b பவர் c னு ஆயிடும் ஈக்குவல் டு இது a இதுதான் எக்ஸ்பிரன்ட் ஃபார்ம் சோ இது லாகரிதமிக் ஃபார்ம்ல இருந்து எக்ஸ்பிரன்ட் ஃபார்ம் மாத்தினா பேஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது இது பவர்ல போய்டும் சோ புஷ் பண்ணிட்டு மேல போய்டும் அப்படி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா b பவர் c ஆயிடும் ஈக்குவல் டு a ன்னு இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இ லாக் பேஸ் எதுமே இல்லனா பேஸ் e இருக்குன்னு அர்த்தம் எதுமே இல்லனா லாகரிதம் இல்ல பேஸ் e சோ இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது பாருங்க e பவர் -x - c ஆயிடும் பேஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது இது பவர்ல போய்டும் ஈக்குவல் டு mod 1 - y ன்னு இருக்கும் mod ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுனா பிளஸ் ஆர் மைனஸ் ஆயிடும் சோ 1 - y is equal to பிளஸ் ஆர் மைனஸ் e பவர் -x - c ன்னு இருக்கும் இப்போ நம்ம இது அப்படியே நீங்க ஆன்சரா இத விட்டுட முடியும் இது ஆனா வந்து ரீடர்ல இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கல அவங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நமக்கு ரீடர் புக் பேக்ல இருக்க ஆன்சர் வரணும் அப்படினா நமக்கு அது தெரிஞ்சாதான் கொண்டு வர முடியும் சோ இந்த ரீடர்ல இருக்க சம்ஸ் நீங்க எக்ஸாம்ல போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க கொண்டு வர முடியும் பட் தெரியாத சம்க்கு இந்த எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போறோம்ன்றதெல்லாம் கிடையாது சோ y is equal to ஏதாவது ஒன்னு வந்துட்டாலே போதும் தான் பட் இங்கே இது எப்படி மாத்துறாங்கன்றது சொல்லிடுறேன் மல்டிப்ளைல இருக்குது இப்போது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இருந்தால் இது ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு ஆகிடும் இல்லையா பவர்ல வந்து அதே மாதிரி இது ப்ளஸில் இருக்கும்போது இதை நம்ம மல்டிப்ளைல இப்போ ஏன்னு தனித்தனியாக எழுதிக்க முடியும் அதனால் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் சின்னு எழுதிக்கலாம் அவங்க இ பவர் மைனஸ் சியை ஏன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது எழுதணும் வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு
e power minus c. நம்ம ஜஸ்ட் ஏதோ ஒரு வேரியபிள் ஏன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஏ இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் இதை நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ இதுதான் உங்களோட புக் பேக்கில் இருக்க ஆன்சர். இது இப்படி தான் வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.